ஹாய் ஹலோ, வெல்கம் டு ராக் விஜய் சேனல். திஸ் இஸ் சங்கீதா விஜய். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல சில டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ புதுசாக இப்போ தான் நீங்கள் ராக் விஜய் சேனலுக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் அந்த மேலே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். ஸோ வாங்க என்ன டிப்ஸ்ன்னு பார்த்துடலாம். ஸோ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ தான் நான் வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணியிருக்கேங்க. ஸோ மானிட்டைசேஷன் எதுவுமே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது நான் வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கேன், ஆனால் எப்படி எனக்கு சப்ஸ்கிரைப் வரும்? என்ன தான் ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே சொன்னாலுமே கூட, ஸோ எப்படி வந்து நான் வந்து என்னோட அந்த 4000 வாட்ச் அவர்ஸையும் 1000 சப்ஸ்கிரைபரையும் எப்படி நான் ரீச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும். ஸோ அந்த கேள்விக்கெல்லாம் ஒரு சூப்பரான ஒரு ஆன்சர் தான் இந்த வீடியோ. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒரு யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் ஃபேமிலி சர்க்கிள்லையும் எல்லாருக்குமே நீங்கள் சொல்லிட்டீங்க, ஆனால் அன்பும் உங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் வரல, ஸோ 4000 வாட்ச் அவர்ஸ் வரல அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால், சரி நீங்கள் வந்து நிறைய ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா. ஸோ யூடியூப்பில் நீங்கள் ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸோ டிக்டாக் அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஷார்ட்ஸில் வந்து ஒரு ரகசியமே அடங்கியிருக்கு. ஸோ என்ன ரகசியம் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து ஷார்ட்ஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரீச் ஆகும். நார்மலாக நம்ம வீடியோ போடுறதுக்கும் ஷார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 2000 3000 சொல்லி மில்லியன் கணக்கு கூட அந்த வீடியோ வந்து ரீச் ஆகும். ஸோ அப்படி ரீச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ உங்கள் சேனலை வந்து புதுசாக அப்போ தான் உங்கள் ஷார்ட்ஸை பார்க்குறாங்க, நீங்கள் என்டர்டைன்மெண்ட் பண்ணுற வீடியோ, டிக்டாக் பண்ணுற வீடியோ அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அப்படின்னா, ஸோ பார்க்குறவங்களுக்கு ஓ சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் வந்து உங்களோட சேனலில் அவங்க வந்து என்ரோல் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு அந்த ஷார்ட்ஸை பார்த்துட்டு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுவாங்க. ஸோ இப்போ மோஸ்ட்டாக வந்து ஷார்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா தனியாகவே இப்போ வந்து வந்து உங்களுக்கு ஏர்னிங் பண்ணலாம். ஸோ அதில் வந்து நம்ம சம்பாதிக்கலாம். ஷார்ட்ஸ் வந்து சிலது வந்து பார்த்திங்கன்னா மில்லியன் கணக்கெலாம் போச்சு அப்படின்னு சொன்னால், ஸோ அதில் வந்து சில அமௌண்ட்ஸ் வந்து போனஸ் நமக்கு வருது. ஸோ மெயினாக வந்து நம்ம அந்த அமௌண்ட் போனஸ் அதெல்லாம் பார்க்குறத விட இந்த ஷார்ட்ஸ் வந்து சீக்கிரமாகவே ரீச் ஆகுது. மக்களுக்கு வந்து டக்கு டக்குன்னு பார்க்குறது தான் ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா. ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறத விட ஒரு டக்குன்னு ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கணும், டக்குன்னு ஒரு சாங்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ அப்படி வந்து இந்த ஷார்ட்ஸ் வந்து நிறையவே சீக்கிரமாக ரீச் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் சப்ஸ்கிரைப் வந்து உங்களுக்கு கண்டிப்பாகவே நிறைய பேர் உங்களோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ தொடர்ந்து நீங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே அவங்க பார்ப்பாங்க, உங்கள் சேனலில் அவங்க வந்து என்ரோல் பண்ணக்கூடிய நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் வந்து ரொம்ப ஒரு போரான கண்டென்ட் எதுவுமே போடாமல், ஸோ ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு டான்ஸு, ஒரு ஸ்டோரி, ஒரு லைக் ஒரு தீம் ஏதோ ஒன்று சொல்கிறீங்க மக்களுக்கு அப்படின்னு சொல்லி அது ஒரு 60 seconds அப்படி தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வித்தின் அந்த செகண்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸில் கவுண்ட் ஆகும். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் போடும்போது பண்ணக்கூடிய தவறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் வந்து நம்ம எப்பவுமே இப்படி நேராக வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம் இல்லைங்களா, இப்படி நேராக வச்சு தான் மொபைல் எடுக்கணும். ஸோ இதை வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா இப்படி சைடாக வச்சு கேமரா எடுப்பாங்க. ஸோ அப்படி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட்ஸில் வந்து அது கவுண்ட் ஆகாது. நீங்கள் மொபைலில் வந்து நேராக இந்த மாதிரி வச்சு நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா மொபைலில் வந்து அந்த ஷார்ட்ஸில் போய் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு செட் ஆகும். அப்படி இல்லை நான் இப்படி எடுத்துட்டேங்க ரொம்ப லாங் ஆகிடுச்சு வீடியோ அப்படின்னாலும், நீங்கள் வந்து அதை வந்து எடிட் பண்ணாலுமே கூட அது லாங் வீடியோ லென்த் வீடியோவில் தான் போகும் சரிங்களா. ஸோ வியூவர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் அந்த ஷார்ட்ஸ் அந்த ஆப்ஷனை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாகவே உங்களோட சேனலுக்கு வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் வருவாங்க. ப்ளஸ் அது பார்த்தாமல் அவங்க வரவங்க வந்து அந்த லென்த் வீடியோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 4000 hours அப்படின்னு சொல்கிறது ஈஸியாகவே உங்களுக்கு ரீச் ஆக முடியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஷார்ட்ஸ் போடுங்கள். ஷார்ட்ஸ் போட்டுட்டு உங்களோட சேனல்லையும் நீங்கள் மானிட்டைசேஷனில் நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். வியூவர்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.